அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, திருஞான சம்பந்தரால் தேவார பதிக பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இரண்டாவது ஆலயமாக இருக்கக்கூடிய அருள்மிகு திருவாப்புடையார் திருக்கோவிலின் தனி சிறப்புகள் மற்றும் அதிசயங்களை பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வணங்கி வழிபட்டு நம்முடைய வீட்டிற்கு சென்றோம் அப்படின்னா ஒவ்வொரு பக்தர்களுக்குமே அஸ்வமேத யாகம் செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களின் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இதை தொடர்ந்து இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை சோழாந்தகன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்திருக்கான். இந்த பாண்டிய மன்னன் ஒரு சிவபக்தனாக இருந்து வந்திருக்கான். இந்த மன்னன் எப்போதுமே சிவபூஜை செய்த பிறகுதான் சாப்பிடுவானாம். ஒருமுறை வேட்டையாட காட்டிற்கு சென்ற அரசன் வேட்டையாடிய களைப்பால் நடுக்காட்டில் விழுந்திருக்காரு. இதனால பயந்து போன அந்த அரசனின் பாதுகாப்பு வீரர்கள் மன்னனின் களைப்பு தீர உணவை அருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சிவபூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன் என்பதை உறுதியாக அரசர் தெரிவித்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு. அந்த அமைச்சர் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தாராம். அப்போது அந்த காட்டில் கிடைத்த ஒரு மரத்துண்டு ஒன்றை எடுத்து தரையில் ஆப்படித்திருக்காரு. அதை காட்டி, மன்னா, இங்கு ஒரு சுயம்புலிங்கம் இருக்கு, நீங்கள் அதை பூஜை செய்த பிறகு உணவு அருந்தலாமே அப்படின்னு ஒரு யோசனை சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து களைப்பில் இருந்த மன்னனும் அந்த ஆப்பை சுயம்புலிங்கம் என நினைத்து வணங்கி உணவு அறிந்திருக்கார். மேலும் களைப்பு நீங்கிய பிறகுதான் தாம் வணங்கியது லிங்கம் கிடையாது, அது ஒரு ஆப்பு என்பதை உணர்ந்து மிகவும் அரசன் வருந்திருக்கார். இதையடுத்து சிவபூஜை செய்யாமல் உணவு அருந்திய வருத்தத்தில் இறைவனிடம் தான் இதுநாள் வரை பூஜித்தது உண்மை அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து என்னை அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்னு அந்த மன்னன் வேண்டினாராம். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய உயிரை துறக்கவும் தயாராகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த மன்னனுடைய பக்திக்கு மகிழ்ந்த இறைவன் அந்த ஆப்பிலே தோன்றி அருள்பாலித்தாராம். இப்படி இறைவன் ஆப்பில் தோன்றிய காரணத்தினால் சிவபெருமானுக்கு ஆப்பு உடையார் என்ற பெயர் வந்திருக்கு. மேலும் அந்த ஊருக்கும் ஆப்பனூர் என்ற பெயர் வந்திருக்கு. இதனால அந்த கோவிலும் ஆப்புடையார் கோவில் என்று சிறப்பு பெயராக இருந்து வருது. மேலும் ஒருமுறை பாண்டிய நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்போது மக்கள் எந்த ஒரு உணவும் இல்லாமல் தவித்து வந்தாங்களாம். அந்த சமயத்தில் இந்த ஆப்புடையார் கோவில் அர்ச்சகர் சிவபூஜைக்காக சிறிது பயிர் செய்து நெய்வேத்தியம் செய்ய வந்திருக்காரு. அப்போது அந்த ஊர் மக்கள் உணவு இல்லாமல் வாடும்போது இறைவனுக்கு நெய்வேத்தியமா என்று சிலர் அந்த அர்ச்சகரை துன்புறுத்திருக்காங்க. இதில் அர்ச்சகர் வருத்தப்பட்டு இறைவனிடம் முறையிட்டிருக்காரு. இதை தொடர்ந்து இறைவன் அசரறையாக வைகை ஆற்று மணலை உலையிலிட்டு சமைக்கும்படியும் அது அன்னமாக மாறும் என்றும் அந்த அர்ச்சகரிடம் சொல்லியிருக்கார். அர்ச்சகரும் அப்படியே செய்து அந்த ஊர் மக்களுடைய பசியை போக்கினாராம். இதனால தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அன்னவினோதன் என்ற மற்றொரு பெயரும் இருக்கு. இதையடுத்து இந்த ஆலயத்தின் தல பெருமைகள் என்னென்ன இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த கோவிலில் மூலவராக இருக்கக்கூடிய ஆப்பனூர் நாதரும் சுகந்த குந்தாலம்பிகையும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தி சிறியது அப்படின்னா மூர்த்தி பெரியது அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய லிங்கம் சிறியது தான், இருந்தாலும் இவருடைய பெருமையோ மிகவும் சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம். அதாவது மலைகளில் மேருவை போலவும் பசுக்களுள் காமதேனுவை போலவும் மேலும் விண்மீன்களுக்கிடையே சந்திரனை போலவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய பொருள்களுக்குள் சூரியனை போலவும் அது மட்டும் இல்லாமல் கொடையாளிகளுள் மேகத்தை போலவும் புருஷர்களுள் விஷ்ணுவை போலவும் இந்த மாதிரி எது எது அதிகமோ அதே போல இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய
ஆம்புடையார் மற்ற சுயம்பு லிங்கங்களுள் விசேஷமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இவரை வணங்கினாலே மற்ற மூர்த்திகளை அர்ச்சித்த பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆப்புடைநாதரை வணங்கினோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக குபேர வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை பிரம்மதேவனின் வழியில் வந்த புண்ணியசேனன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சிறந்த சிவபக்தனாக இருந்திருக்காரு. மேலும் இந்த புண்ணியசேனன் அந்த செல்வத்திற்கே அதிபதியாக வேண்டும் அப்படின்னு அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி இந்த ஆலயத்திற்கு வந்து கடும் தவம் இருந்தாராம். இதைத் தொடர்ந்து தவத்தினால் மகிழ்ந்த இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆப்புடையார் மற்றும் சுகந்த குந்தாலிம்பிகையுடன் தோன்றி அந்த புண்ணியசேனனின் விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கார். இதனால அகங்காரம் பிடித்து சிவபெருமானின் அருகில் இருந்த அம்பிகையின் அழகில் மயங்கியிருக்கான். இதனால இவனுக்கு கண்ணும் போனது மற்றும் உயிரும் போயிருக்கு. மேலும் இறைவனுடைய கருணையால் மீண்டும் உயிர் பெற்றானான். இதைத் தொடர்ந்து தன்னுடைய தவறுக்கு அந்த புண்ணிய சேனன் மன்னிப்பு கேட்டிருக்கான். இதனால மன்னித்த ஆப்புடையார் இவனை குபேரன் என்று அழைத்து மீண்டும் வாழ்வு கொடுத்திருக்காரு. அன்று முதல் சங்கநிதி மற்றும் பதுமநிதி என்று சொல்லக்கூடிய இரண்டு செல்வங்களோடு வடக்கு திசையை காத்து வந்திருக்காரு இந்த குபேரன். குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு கோபுரம் எதுவுமே கிடையாது, ஆனால் ஒரு முகப்பு வாயில் மட்டுமே இருக்கு. அந்த முகப்பு வாயிலின் மேற்புறத்தில் ரிஷப ரூபமான சிவன், பார்வதி, முருகர் மற்றும் விநாயகர் சுதை வடிவில் காட்சி கொடுக்குறாங்க. மேலும் இந்த கோவில் வாயில் வழியே உள்ளே சென்றோம் அப்படின்னா கோவிலின் கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தியை தரிசனம் செய்யலாம். இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய சன்னதியானது கிழக்கு திசையை நோக்கி அமைந்திருக்கு. அதே போல ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கும் சுவாமி சன்னதிக்கும் இடையில் சுப்பிரமணியருக்கு சன்னதி இருக்கு. இது போன்ற அமைப்பை சோமஸ்கந்த அமைப்பு அப்படின்னு சொல்வாங்க. மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரகாரத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய வன்னி மரத்தடியில் விநாயக பெருமான் தரிசனம் கொடுக்கிறாரு. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மயில் மேல் அமர்ந்து வள்ளி மற்றும் தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்காட்சி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் கல் சிற்பமாக நடராஜர், சிவகாமி மற்றும் அருகில் மத்தளம் வாசிக்கக்கூடிய நிலையில் நந்தி தேவர் தனி சன்னதியில் காட்சி கொடுக்கிறாங்க. குறிப்பாக சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த உருவங்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பம்சமாகவே பார்க்கப்படுது. அதே போல இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவரான நடராஜரும் சிவகாமியுடன் இருக்காரு. அதே போல இந்த கோவில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களிலும் அழகிய சிற்பங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நவகிரகங்களுக்கும் தனி சன்னதிகள் இருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பிரார்த்தனைகள் மற்றும் நேர்த்திக்கடன்கள் என்னென்ன இருக்கு என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனிடமும் செல்வ வளம் பெருக வெள்ளிக்கிழமை என்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இறைவனுக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்தாலே 1000 பசுத்தானம் செய்த பலனும், இளநீர் அபிஷேகம் செய்தால் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து நேர்த்திக்கடன்கள் என்ன அப்படின்னா, பிரார்த்தனை நிறைவேறியதும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்தும் அபிஷேகம் செய்தும் மற்றும் புது வஸ்திரங்களை சாற்றியும் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள். முக்கியமாக இந்த ஆலயத்தில் ஆணி உத்திரம், ஆடிப்பூரம், புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை சோமவாரம் மற்றும் மார்கழி திருவாதிரை என மாதந்தோறும் திருவிழா கோலமாகவே காட்சி கொடுக்குது. எனவே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வைகை மணலை அன்னமாக மாற்றிய இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்மிகு திருவாப்புடையார் திருக்கோவிலின் தனி சிறப்புகள் மற்றும் அற்புதங்களை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.